அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னா மெதுவாக செயல்களை செய்பவர்கள் போல இருப்பார்கள். ஆனால் மெல்ல 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 எப்படி ஒரு சிலந்தியானது சின்ன சின்ன நூல்களை கொண்டு ஒரு அருமையான வலையை கட்டி பார்த்து கொண்டே இருப்போம், மெதுவாக செயல்படுவது போல் இருக்கும். ஆனால் விரைவாக தன்னுடைய காரியத்திலேயே கண்ணாக இருந்து அந்த சிலந்தி தன்னுடைய வலையை வெகு விரைவிலே முடித்துவிடும். பார்ப்பவர்களுக்கு மெதுவாக செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மிகவும் க்ஷண நேரத்திலே அந்த வலையை பின்னிவிடும். அது போன்ற ஒரு அற்புதமான ஒரு மனநிலை கொண்டவர்கள் நம்முடைய ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். அவர்கள் மெதுவாக செய்வது போல் இருந்தாலும் செய்கின்ற காரியங்களிலே சிதறாமல் தங்களுடைய பணிகளை முடிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கின்றது. மாதம் முழுவதும் குரு சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உள்ளது. ஆகவே உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது. கேது உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை உண்டாக்க காத்திருக்கின்றார். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த முயற்சிகள் எல்லாம் இப்போது நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு செய்த வேலைகளுக்கு பணம் வராமல் காத்திருக்கும், அப்படிப்பட்ட பணங்கள் எல்லாம் இப்போது உங்களை தேடி வரும். சிறிய முதலீட்டிலே பெரிய லாபம் உண்டாகின்ற காலகட்டம் இப்போது. பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் விரைவிலே நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய இடம் மற்றும் வாகனம் வாங்குகின்ற யோகம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். சமூகத்திலே அந்தஸ்து செல்வாக்கு உயரும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு நல்ல வரன் வந்து ஆவணி மாதத்திலே நிச்சயதார்த்தம் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தைகள் குறித்த கவலைகள் எல்லாம் நீங்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பேறு உண்டாகும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் புதிய வேலைக்கான உத்தரவுகள் நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே வந்து சேரும். அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதேபோல் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைபாடு இருந்தால் அவை இப்போது நிவர்த்தியாகி ஒற்றுமை அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் எல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு சொத்துக்கள் சேரும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை அதிகரிக்கும். குருவின் மீது உங்களுக்கு மதிப்பு உயரும். குருவின் சொல்படி நடப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது ஆகச்சிறந்த மாதமாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திராட்டமும் இருக்கின்றது ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி. ஆகவே அன்றைய தினம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் இந்த ஆவணி மாதத்திலே பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 20, 23, 29 மற்றும் செப்டம்பர் மாதம் 2, 5, 11, 14 தேதிகள் மிக மிக அற்புதமான அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கின்றது. இந்த தேதிகளிலே உங்களுக்கான வேலைகளை எல்லாம் புதிய வேலைகள் ஏதேனும் ஏற்பட்டால் அவற்றை துவங்குங்கள், வெற்றியே உண்டாகும். பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் பெருமாளை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். பெருமாளுடைய பாதார விந்தங்களிலே சரணாகதி என்று சென்றீர்களானால் உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் பெருமாள் தன்னுடைய கருடாழ்வார் மூலமாக உங்களுக்கு சகல சம்பத்துகளையும் அளிப்பார் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. நமோ வெங்கடேசா, கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளை கெட்டியாக பற்றி கொள்ளுங்கள். ஆவணி மாதம் ஆகச்சிறந்த மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.